ஹலோ மம்மிஸ், வெல்கம் டு தர்ஷாஸ் வேர்ல்டு. நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களோட ஸ்கின் டோனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அவங்கள ஒரு 1 வீக்கில் எப்படி கலரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றதுக்கான சூப்பரான டிப்ஸோடு தான் நான் உங்களுக்கு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் ஒரு 2 பவுலில் 1 கப் பாசிப்பருப்பு, 1 பவுலில் 1/2 கப் ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுருக்கேன். இதுதான் நம்ம குழந்தைங்களை குளிக்க வைக்கிறதுக்கான குளியல் பொடி ரெடி பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். ஓகேங்க, இந்த பாசிப்பருப்பு வந்து குழந்தைங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்ப க்ளோவிங்காக வச்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த பாசிப்பருப்பில் நிறைய விட்டமின்ஸ், நியூட்ரிஷன் எல்லாமே இருக்குது. இதை வந்து பொடியாக்கி குழந்தைங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி குளிக்க வைக்கும் போது, குழந்தைங்க வந்து 1 வீக்லேயே அவங்களோட கலர் வந்து 2 to 3 ஷேட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகாங்க. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய பாப்பா வந்து பிறக்கும் போது ரொம்ப கலராக இருந்தா, ஆனால் அவளுக்கு டாக்டர் வந்து மஞ்சக்காமலை இருக்குது, நீங்கள் ஃபோட்டோ தெரப்பியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நாங்களும் கொண்டு போய் ஃபோட்டோ தெரப்பியில் வச்சோம். அந்த யூவி லைட்டோட ஹீட்டில் வந்து பாப்பாவோட கலர் வந்து ரொம்ப டல்லாகிடுச்சு. பார்க்க வரவங்க எல்லாருமே என்ன பாப்பா கருப்பாக இருக்கா கருப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. பிகாஸ் என்னோடய ஹஸ்பண்டும் நல்ல கலராக இருப்பாங்க, நான் ஓரளவுக்கு கலராக இருப்பேன். பாப்பா வந்து கருப்பாக இருக்கவும் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அதுக்கு தான் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும் போது, இந்த குளியல் பொடியை ரெடி பண்ணி பாப்பாவை குளிக்க வைக்கலாம், எப்படி ரிசல்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். சூப்பர் அமேசிங் ரிசல்ட்டுங்க. 1 வீக்கில் என் பாப்பா வந்து பழைய கலர் வந்துட்டான். செம்ம ரிசல்ட், 200% ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ வந்து 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. 1/2 கப் வந்து நெல்லில் காய வச்ச ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் வச்சுருக்கேங்க, அதையும் நான் வந்து மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் எடுத்துக்கோங்க. இதோ அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்தால் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி பவுடர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டு பொருளையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது இந்த மாதிரி ஃபைன் பவுடராக உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கும். நல்ல ஒரு 3-4 பல்ஸ் நீங்கள் விட்டு அரைக்கும் போது ஓரளவுக்கு ஃபைன் பவுடராக கிடச்சிருங்க. என் பாப்பாவுக்கு இது வந்து நான் 50வது நாள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் எல்லோரும் கருப்பாக இருக்காங்கன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓரளவுக்கு இந்த பவுடர் வந்து குறைக்குறன்னு இருக்குது. இப்போது நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு சல்லடையை வச்சு இதை சளிச்சிக்கிறேன். ஒரு சல்லடையிலே ரொம்ப ஃபைனாக ஓட்ட இருக்கிற அந்த சல்லடையை வச்சு நான் இந்த பவுடர் சளிக்கிறேன். நீங்கள் இந்த இதில் சளிக்கும் போது நல்லா வந்து பவுடர் வந்து ரொம்ப நைஸாக கிடைக்கும். மேலே இருக்கிற அந்த கொறுகொறுப்பான பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே மேலே நின்றும். சளிச்சு எடுத்துட்ருக்கேன். நல்லா சளிச்சுக்கோங்க. இந்த பவுடரை வந்து குழந்தைங்களுக்கு வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடியும் அப்ளை பண்ணலாம், இல்லை குளிக்கும் போது சோப்பை எல்லாமே போட்டுட்டு குளிக்கும் போது கூட அப்ளை பண்ணி அவங்கள குளிக்க வைக்கலாம். நல்ல சூப்பரான குளியல் பொடிங்க. குழந்தைங்களுக்கு எந்த வித சைட் எஃபெக்டும் கிடைக்காது, சூப்பராக இருப்பாங்க. குழந்தைங்களோட கலர் வந்து செம்மையாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுங்க. 100% கிடையாதுங்க, 200% உங்களுக்கு நான் கேரண்டி தருவேன். பிகாஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சளிச்சிட்டேன், அது மேலே வந்து ரவை மாதிரி அந்த பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து திரும்பவும் அரைச்சிட்டு ஃபுல்லாக நான் ஃபைன் பவுடராக காட்டுறேன். இதோ இந்த மாதிரி ஒரு பவுலில் அதை மாற்றிக்கிறேன். நல்லா மாற்றி மறுபடியும் அந்த சளிச்ச மாவையும் திரும்ப மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் நல்லா எனக்கு சூப்பரான நைஸான பொடி மாதிரி கிடச்சிது. என்னோடய பாப்பாவுக்கு வாரத்தில் 7 நாளும் இந்த பவுடரை நான் போட்டு குளிக்க வைக்கிறேங்க. இந்த பவுடரை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் உங்கள் பாப்பாவுக்கு எவ்வளோ பவுடர் தேவையோ அந்த அளவுக்கு, ஒரு நான் என் பாப்பாவுக்கு 2 டேபிள்ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பால் எடுத்துக்கலாம், இல்லைனா ரோஸ் வாட்டர் எடுத்துக்கலாம், இல்லைனா வெறும் வாட்டரில் மட்டும் கலந்து கூட எடுத்துக்கலாம். பாப்பாவுக்கு நான் காய்ச்சாத பால் வச்சுருந்தேன், அந்த பாலை வச்சு கலந்து அவளுக்கு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். பால் அதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நல்லா போட்டு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது, ஓரளவுக்கு க
கையில் எடுத்து பாப்பாக்கு அப்ளை பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. பாப்பாவை நீங்கள் குளிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா அவளோட கலர் தரவு குளிக்க வச்சிங்கனாவே செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குங்க. ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும் ஸ்கின். பாப்பா மேலே அந்த ஸ்மெல் அரோமாலாம் செம்மையாக இருக்குங்க. அவங்கள வந்து உங்கள் பாப்பா நீங்கள் அடம் பிடிக்க மாட்டா அப்படின்னா குளிக்கிறதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு கூட குளிக்க வைக்கலாம். இல்லைன்னா குளிக்கும்போது ஃபுல்லாக சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பவுடர் மிக்சர் பேக்கை பாப்பா மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. தேய்ச்சி அப்படியே முதுகு கை கால் உடம்பு முழுக்க ஃபேஸில் கூட அப்ளை பண்ணலாம். எந்தவித சைடு எஃபெக்டும் கிடையாது. உங்கள் பாப்பா போட்டு குளிக்க வச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.